நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே உள்ள குருசாமி பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் ரவிக்குமார் இவரது மனைவி தான் விஜயா வயது முப்பத்தி எட்டு இவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் ரவிக்குமார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் இறந்து விட்டார் இதையடுத்து விஜயா தனது மூன்று மகள்களுடன் அதே பகுதியில் வசித்து வந்துள்ளார் விஜயா பள்ளிப்பாளையம் பகுதியில் வேலைக்கு சென்றார் அப்போது தருமபுரி மாவட்டம் தடகம் ஔவையார் காலனி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்போரின் மகனான சாமுவேல் வயது நாற்பது என்போருக்கும் விஜயாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்தனர் பின்னர் விஜயாவும் சாமுவேலும் அந்த பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்தனர் இதற்கிடையே விஜயாவின் மூத்த மகளுக்கு திருமணமானது இரண்டாவது மகள் திருப்பூரில் வேலை பார்த்து வருகிறார் மூன்றாவது மகள் தான் வசந்தி வயது பதினேழு அந்த உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் மேலும் விடுமுறை நாட்களிலும் அங்குள்ள ஒரு மெடிக்கலில் மெடிக்கலில் பகுதி நேர ஊழியராக வசந்தி பணிபுரிந்து வந்துள்ளார் வசந்தி தற்போது விஜயாவின் மாமியார் தனத்துடன் வசித்து வந்துள்ளார் வசந்தியின் மீது விஜயாவின் கள்ளக்காதனுக்கு ஒரு கண் உள்ளது இந்த மாமியாரிடம் உள்ள வசந்தியை அழைத்து வருமாறு கள்ளக்காதன சாமுவியிடமே விஜயா கூறியுள்ளார் விஜயா கூறியதாக தெரிகிறது இதையடுத்து சாமுவேல் நேற்றிரவு ஒன்பது அளவில் தனத்தின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வசந்தி அங்கு இல்லை இதனால் அங்கு காத்திருந்த சாமுவேல் வசந்தி வந்ததுடன் தன்னுடன் அனுப்புமாறும் தனத்திடம் கூறினார் அப்போது எனது மருமகளே என்னிடம் இல்லை நான் எப்படி பேத்திய உன்னுடன் அனுப்ப முடியும் என்று தனம் கேள்வி எழுப்பியதுடன் வசந்தியை அனுப்ப முடியாது என்று மறுத்துள்ளார் அப்போது சாமுவேல் வசந்தி வந்ததும் அவரை கடைத்து செல்வேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறியது உடனே கதவை பூட்டிய சாமுவேல் ஆசிட் ஊற்றி கொலை செய்வதாக தனத்தை மிரட்டினார் அப்போதும் வசந்தியை உன்னுடன் அனுப்ப முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த சாமுவேல் தனத்தை கத்தியால் குத்தியதுடன் கழுத்தையும் மறுத்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த தனம் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இருந்தார் இதற்கிடையே தனத்தின் அறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஏராளமானவர்கள் அங்கு திரண்டனர் அவர்கள் வீட்டின் கூரையில் ஏறி வீட்டிற்குள் பதுங்கியிருந்த சாமுவேலை பிடிக்க முயன்றனர் அப்போது ஆசிட் வீசுவதாக சாமுவேல் மிரட்டியுள்ளார் இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பொதுமக்கள் குறையை பிரித்து வீட்டுக்குள் இறங்கினர் அப்போது பொதுமக்களை தாக்கிய சாமுவேல் பத்துக்கும் மேற்பட்டவர் மீது ஆசிட் வீசியதுடன் தப்பியோடவும் ஓடவும் முயன்றுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாமுவேலை ஓட ஓட விரட்டி சரமாரியாக தாக்கினார்கள் அப்போது போலீசாரும் சாமுவேலை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் நிலை நிலைகுலிந்த சாம்புவேல் மயங்கி விழுந்தார் பின்னர் சம்பவ இடத்திலேயே சிறிது நேரத்திலேயே சாமுவேல் துடிதுடித்தும் இறந்தார் இதனை அறிந்த ஏராளமானவர்கள் அங்கு திரண்டனர் இதனால் அங்கு பரபரப்பும் நிலவியது கள்ளக்காதலியின் மகளை அழைத்து செல்ல வந்த இடத்தில் கள்ளக்காதலியின் மாமியாரை கொண்டதுடன் அவரை பொதுமக்கள் அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் கொலை செய்யப்பட்ட தனம் மற்றும் சாமுவேல் உடலை கைப்பற்றிய புதுச்சேத்திரம் போலீசார் அவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் ஆசிட் விசில் காயமடைந்த பத்து பேர் கோவை ஆஸ்பத்திரியும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட போலீஸ் சுப்ரண்ட் அருளரசு மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் மேலும் புதுச்சேத்திரம் போலீசார் அந்த பகுதியில் தொடர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் கொல்லப்பட்ட சாம்பல் மீது தருமபுரி மாவட்டம் போலீஸ் நிலையங்களில் கொள்ளை உள்பட பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது ரவுடி பட்டியலிலும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் ராசிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது